ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் நாகா. இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துனீங்கன்னா ஆல் அப்படின்னு காட்டும். அந்த ஆலையும் தட்டினீங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். நிறைய ஆசிரியர்கள் இப்பொழுது வந்து பிடிபிஆர் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்குள்ளே நுழைந்ததுக்கப்புறமா நிறையா வீடியோஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அப்போது இந்த வீடியோஸை வந்து வாட்ஸ்அப்பில் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது வாட்ஸ்அப்பில் வந்து அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேங்குது. ஸ்டோரேஜ் வந்து அந்த அளவுக்கு வாட்ஸ்அப்பில் நம்ம அப்லோட் பண்ண முடியாது. சரி அப்படின்னு எல்லோரும் வந்து டெலிகிராமுக்கு மாறி டெலிகிராமில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டெலிகிராமில் அப்லோட் பண்ணாலும் உங்களோட ஸ்டோரேஜ் ஸ்டில் பாதிக்கப்படும். அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணுற பேரண்ட்ஸோட ஃபோன்லேயும் அந்த ஸ்டோரேஜ் பெரிய ஸ்டோரேஜில் அது டவுன்லோட் ஆக போகுது. ஸோ இதை எப்படி களையலாம் அப்படின்னா, ஒரு சிறந்த வழி யூடியூப். நீங்கள் அந்த வீடியோவை யூடியூப்பில் அப்லோட் பண்ணி விடுறது தான் சிறந்த வழியாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வீடியோ வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணி விட்டோன்னே அந்த லிங்க்கை மட்டும் மாடலுக்கு கொடுத்தா போதும். ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்படி உங்கள் வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது, ரொம்ப சுலபமான ஒரு வழி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வீடியோவை அப்லோட் பண்ணணும்னா முதல்ல யூடியூப் போங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் யூடியூப் போனதுக்கப்புறம் நீங்கள் முதல்ல லாகின் செஞ்சுக்கணும். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஏற்கனவே லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் அந்த இமெயிலேயே ஒரு சேனலை ஆரம்பிச்சிடலாம். அப்படி இல்லையா, சரி ஒரு புது இமெயில். சரி, இப்போ உங்களுக்குலாம் வந்து எல்லாருக்கும் வந்து டெலிமா இமெயில் இருக்குது. ஸோ நம்ம டெலிமா இமெயிலே ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா சைன் அவுட் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சைன்இன் அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஸோ நீங்கள் சைன்இன் தட்டுங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய டெலிமா ஜிமெயிலையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னோடய டெலிமா ஜிமெயிலை போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்து பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஓகே பண்ணோடனே உங்களோட டெலிமா இமெயிலில் இப்போ வந்து இது ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. இதுதான் உங்களுடைய சேனல். நீங்கள் புதுசாக இதுக்காக ஒரு பெரிய செட்டிங் எதுவுமே செய்ய தேவையில்ல. ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணாலே ஒவ்வொருத்தருக்கும் அது ஒரு சேனல் தான். சரி, இப்போ நான் வீடியோ எப்படி சார் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா, அதுவும் இங்கேயே இருக்குது பாருங்க, க்ரியேட் அப்படிங்கிற ஒரு பட்டன். அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே அப்லோட் வீடியோ அப்படின்னு இருக்கும். அப்புறமா நீங்கள் அப்லோட் தட்டுங்க. அப்லோட் தட்டுனதுக்கப்புறம் இங்கே செலக்ட் ஃபைல்னு இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட ஃபைலை செலக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வீடியோ எங்கே வச்சுருக்கீங்களோ அதை தேடி எடுத்து போட்டுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து வீடியோவை டவுன்லோட்ஸில், ஸோ இந்த வீடியோ வச்சுருக்கிறேன்னா நான் இந்த வீடியோவை போட்டு ஓப்பன் கொடுத்தேன்னா அந்த வீடியோ இங்கே அப்லோட் ஆகிடும். ஸோ அப்லோட் ஆனோடனே நீங்கள் முதல்ல அதுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கணும். ஸோ உங்களுடைய பாடத்தோட டைட்டிலை நீங்கள் இங்கே கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்கும், அதையும் நீங்கள் கொடுத்துடலாம். அதில் நீங்கள் வந்து இந்த பாடம் எதனை பற்றினது அப்படின்னு இதை போடலைனாலும் எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் தலைப்பு ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக தலைப்பை வந்து ஈஸியாக மற்றவங்க தேடிடக்கூடிய ஒரு தாஜோவாக கொடுத்துருங்க, தலைப்பாக கொடுத்துருங்க. சரி, அதுக்கப்புறம் இந்த தம்ப்நெயில். இந்த தம்ப்நெயில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு வீடியோ யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்குறீங்க, அந்த வீடியோ முன்னுக்கு மொதல் பேஜாக என்ன இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தீர்மானிச்சுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம கஷ்டமாக மேட் பண்ணுறது. ஸோ இதை மேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது உங்களுடைய ஃபோன் நம்பர்லாம் கேட்டு மொதல் தடவை ஒரே ஒரு தடவை தான் உங்கள் ஃபோன் நம்பர் கேட்கும். நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு ஒரு பின் நம்பர் கொடுக்கும். அந்த பின் நம்பரை நீங்கள் போட்டவுடன் நீங்கள் தம்ப்நெயிலை அப்லோட் பண்ணலாம். இப்போது அவ்வளோதான். ஸோ இப்போ நான் வந்து ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணிட்டனால நான் கிளிக் பண்ணோடனே அது எந்த படத்தை போட போகிறோம் அப்படின்னு கேட்கும். உதாரணத்துக்கு நான் வந்து இங்கே ஏற்கனவே செய்து வச்சுருக்கிறேன். ஸோ நான் இதில் போடுறேன், இந்த இந்த தம்ப்நெயில் வச்சு போகிறேன் அப்படின்னு சொன்னால் நான் ஓப்பன் தட்டணுன்னா இந்த தம்ப்நெயில் தான் என்னோடய ஃபஸ்ட்டு பேஜாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பிளேலிஸ்ட். பிளேலிஸ்ட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுனா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் வந்து ஒரு க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு க்ரியேட் பண்ணி டாபிக் வந்து பிடிபிஆர்னு போட்டுக்கோங்களேன். பிடிபிஆர் போட்டுட்டு நீங்கள் தமிழ் பாடம் சொல்லித்தரீங்களா, பிடிபிஆர் தமிழ்னு போடுங்க, க்ரியேட் தட்டிடுங்க. அப்படி நீங்கள் வந்து பிடிபிஆர் மேத்தமெட்டிக்ஸ் சொல்லித்தரீங்களா, அதுக்கு இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க. ஒருவேளை நீங்கள் வந்து ரெண்டு பாடமும் சொல்லித்தரலாம். இந்த பிளேலிஸ்ட்டு செய்யலாம் செய்யாமையே இருக்கலாம். இந்த பிளேலிஸ்ட்டு எதுக்கு அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்களுடைய பாடங்கள், அதாவது நீங்கள் நிறைய வீடியோகள் செஞ்சால் ஒரு மாணவர் வந்து இந்த பிளேலிஸ்ட்டில் போயிட்டு எல்லா வீடியோவும் ஒன்றா பார்த்துடலாம், ஒரேடியாக பார்த்துடலாம். அதுக்காக தான். ஸோ இந்த பிளேலிஸ்ட் வேணும்னா நீங்கள் செய்துக்கலாம், இல்லைனாலும் நீங்கள் விட்டுடலாம். அதுக்கப்புறம் கீழே போனீங்கன்னா இங்கே ஆடியன்ஸ் இருக்கும். முடிந்த அளவுக்கு நீங்கள் நோ இட் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் வச்சுக்கொள்ளுங்கள்.
எஸ் இட்ஸ் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு நீங்கள் வச்சிங்கன்னா மாணவர்களால் கமெண்ட் பண்ண முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ்னே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க, ரொம்ப ஈஸியாக நீங்கள் செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ மோ ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த மோ ஆப்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் போயிட்டு, இங்கே டேக் இருக்குது, இந்த டேக் கொஞ்சம் முக்கியமான விஷயம். நீங்கள் டேக் எதுக்கு போடணும் அப்படின்னு சொன்னால், என்னென்ன கீவேர்டு போட்டால் உங்களோட வீடியோ யூடியூப் சர்ச்சில் ஃபஸ்ட்டு வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டேக் தான். இப்போ நீங்கள் டேக்கில் வந்து தமிழ்னு போட்டுக்கலாம், போட்டுட்டு ஒரு கொமா தட்டினீங்கன்னா போதும், அது அடுத்த டேக் கேட்கும் உங்களுக்கு. ஸோ பிடிபிஆர் பிடிபிஆர் நீங்கள் போடலாம், மலேசியான்னு போட்டுக்கலாம், உங்களுடைய எந்த இஷ்டம் என்ன வேர்ட் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் போட்டோன்னே அந்த வேர்டில் இருக்கிற கேட்டகரியில் சர்ச் பண்ணும்போது உங்களோட வீடியோ போய் சேர்ந்துடும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம், 500 சொற்களுக்குள்ளே, சரிங்களா? ஸோ இதை போட்டு முடித்தோடனே இதெல்லாம் நீங்கள் செட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது வந்து லாங்குவேஜ், சப்டைட்டில், க்ளோஸ் கேப்ஷனு, இதெல்லாம் நீங்கள் வைக்கணுன்னா வைக்கலாம். பொதுவாக நான் வைக்க மாட்டேன். இப்போ ரெக்கார்டிங் டேட் அண்ட் லொக்கேஷனும் நீங்கள் வைக்கிறதுனா வைக்கலாம், பொதுவாக நானும் இதெல்லாம் வைக்கிறது இல்லை. இந்த லைசன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ்லேயே இருக்கட்டும், சரிங்களா? க்ரியேட்டிவ் காமன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொன்னால், உங்கள் வீடியோவை யார் வேணாலும் எப்போ வேணாலும் எடுத்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு மீனிங். அதாவது உங்கள் வீடியோவை யாராவது டவுன்லோட் பண்ணி அவங்க மறுபடியும் அதை அப்லோட் பண்ணிக்கலாம், அவங்களோட சேனலில் அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது தான் க்ரியேட்டிவ் காமன். நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸே வச்சுக்கோங்க, மற்றதெல்லாம் எதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். பிறகு இந்த ஃப்ரீசிங் இப்போ வந்து இந்த ப்ராசஸ் வந்து முடியல பாருங்களேன், இந்த ஹெச்டி ஃபினிஷ் ப்ராசஸ் ப்ராசஸிங்னு போட்டுருக்கு பாருங்களேன். ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து இந்த ஆட் என் கார்ட் ஸ்க்ரீன் ஒன்று வரும். இதில் இது வரைக்கும் வீடியோஸ் எதுவுமே இல்லாதனால இது ஜீரோவாக இருக்குது, இல்லைன்னா உங்களுக்கு வந்து என் கார்ட்ஸ் வீடியோ வந்து காட்டிடும். ஓகே, ஸோ அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் போனதுக்கு அப்புறமா இதான் கடைசி இது. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன செய்யணும், இந்த பப்ளிக் எடுத்துக்கோங்க, அன்லிஸ்டட் வைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் அன்லிஸ்டட் வச்சிங்கன்னா யாருக்கெல்லாம் இந்த லிங்க் இருக்கோ அவங்க மட்டும்தான் இந்த வீடியோவை பார்க்க முடியும், பொதுவாக எல்லாராலையும் பார்க்க முடியாது. நீங்கள் செஞ்ச வீடியோ மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பப்ளிக் வச்சுக்கோங்க. பப்ளிக் வச்சதுக்கப்புறம் பப்ளிஷ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நான் பப்ளிஷ் பண்ணுறேன், பப்ளிஷ் ஆகிடுச்சு. ஸோ இந்த லிங்க்கை தான் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இதை நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணலாம், நீங்கள் இதில் இருக்கிற ஷேரிங் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாத்துலேயும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இது வந்து கிளிப்போர்டில் காப்பி பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்லேயோ உங்களோட டெலிகிராம்லேயோ நீங்கள் கொடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம அப்லோட் பண்ணது பாருங்கள் பப்ளிக்கில் வந்துடுச்சு, சரிங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து நான் இப்போதைக்கு ப்ரைவேட்டாக வச்சுக்கிறேன், நான் அதில் நான் இன்னும் செஞ்சு முடிக்கல, அதனால் நான் ப்ரைவேட்டாக வச்சுக்கிறேன். இப்போ ஒன்ஸ் நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஓகே இந்த பேஜ் இருக்கும்ல, இந்த பேஜில் நீங்கள் போய்ட்டு, அதாவது உங்களுடைய இமெயில் போட்ட இடத்துல இருக்கும்ல, உங்களோட ஜிமெயில் ரிஜிஸ்ட்ரேஷன் இடத்துல நீங்கள் கிளிக் செஞ்சிங்கன்னா அந்த இடத்துல பாருங்கள் யூடியூப் ஸ்டூடியோன்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துக்கு போயிடுவீங்க. ஸோ இதில் நீங்கள் கண்டென்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் கண்டென்ட் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் போட்ட வீடியோ வந்து எத்தனை பேர் பார்த்துருக்குறாங்க, எத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, எத்தனை பேர் லைக் ஒரு டிஸ்லைக் பண்ணியிருக்காங்கன்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிடும், சரிங்களா? இங்கேருந்து கூட நீங்கள் எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கலாம். இங்கே உள்ள டீட்டெயில்ஸை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், மறுபடியும் எடிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மறுபடியும் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் வந்து இதோட அனலிட்டிக் பார்க்க போகிறீங்க, எத்தனை பேர் பார்த்துருக்குறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா இதெல்லாம் செஞ்சுக்கலாம். சரி, இதில் வந்து பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அது எப்படி சார் அப்படின்னா, அது கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோ தான் செய்யணும். இந்த வீடியோவில் என்னால் அதை டச் பண்ண முடியாது, நான் அது இன்னொரு பார்ட் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் மறுபடியும் முதல்லேருந்தே பார்க்கலாம். நம்ம முதல்ல யூடியூப் போனோம், யூடியூப் போனதுக்கப்புறம் உங்களுடைய இமெயிலில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. பண்ணோடனே வேறு ஒரு வேலையும் இல்லை, நீங்கள் வந்து கிரியேட் அப்படிங்கிறத தட்டி அப்லோட் வீடியோ தட்டுங்க. அப்புறம் உங்களுடைய பாடங்களை நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் இந்த யூடியூப்பில் நம்ம எப்படி வீடியோ போடுறது அப்படிங்கிறது. ஸோ ரொம்ப சுலபமான வேலை தான். ஸோ நீங்களும் நிறைய வீடியோஸை இனிமேல் அப்லோட் பண்ணுங்கள். மாணவர்களுக்கு வந்து வாட்ஸ்அப் மூலமாகவோ டெலிகிராம் மூலமாகவோ வீடியோவை அனுப்புறதை விட இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் யூடியூப் மூலமாக நீங்கள் அனுப்பும் பொழுது அது ரொம்ப உங்களோட ஸ்டோரேஜை ரொம்ப நல்லா பாதுகாக்கும். ஸோ அவ்வளவுதான், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் நாகா. வாழ்க தமிழ்.